Bunga mini ses. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரம். ஆதியில் இருந்ததை போலவே என்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. இந்த திருத்தூதர் பர்னபாவுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவளை தடுக்க வேண்டாம். இறை ஆட்சி இத்தகையதே. இதனாலே குழந்தைகளுக்காக குறிப்பாக சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏதோ விதத்துல தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தொழில் செய்யறாங்கன்னா, ஏதோ ஒரு வேலை செய்யறாங்கன்னா, அவளுக்காக ஜெபிப்போம். வல்லமுள்ள ஆண்டவர் இவளிலிருந்து வழி நடத்தணும். இவருடைய குடும்ப சுமையை அகற்றி இவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி நல்ல நபர்கள் வழியா இவர்கள் தன்னுடைய படிப்பை தொடரணும். நம் வாழ்க்கை நம் சமூகத்துல குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக சிறப்பாக செபிப்போம். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை இறை பிரசனத்துல, ஆண்டவருடைய பிரசனத்துல ஒப்பு கொடுத்து தலை தாழ்த்தி நற்கண்ணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பு வேறுபட்டு போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிவிடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகுக்கு ஒளியா இருக்கிறீர்கள், மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போது அவர்கள் உங்கள் நல்ல செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகிலே ஒளி வீசும் சுடர் தீபங்களாக வாழ நம்முடைய வாழ்வு சுவையிட்டக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க இறைவன் நமக்கு அழைப்பு எடுக்கிறார். உப்பு ஒளி நம்முடைய அன்றாட வாழ்விலே பயன்பாட்டிலே இருக்கக்கூடியவை. பொதுவாக நாம் சொல்லுவோம், உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் என்று. உப்பு என்று சொல்லுகிற பொழுது உப்பு சுவையிட்டக்கூடியது. உப்பினுடைய மூன்று சிறப்பு அம்சங்கள், ஒன்று உப்பு தூய்மையாகவும் வெண்மையாகவும் இருக்கும், நாமும் நம்முடைய வாழ்விலே தூய்மையான ஒரு வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, பொருட்களை கெட்டு போகாமல் வைக்கக்கூடியது இந்த உப்பு. நாமும் இந்த உலகிலே உப்பை போல இந்த உலக அநீதி அடக்குமுறையிலிருந்து நாம் கெட்டு போகாமல் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக, உணவுக்கு சுவையூட்டக்கூடியது இந்த உப்பு. நாம் உப்பை போல மற்றவுடைய வாழ்விலே சுவையூட்டக்கூடிய ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும். இறைவன் கொடுத்த வாழ்வு ஒரு பெரிய குடை. இறைவன் கொடுத்த வாழ்வை நாம் முழுமையாக வாழ்வோம், ஆண்டவருக்கு உந்த வகையிலே வாழ்வோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்வினுடைய உண்மையான அர்த்தத்தை மறந்து விடாமல் தூய்மையாகவும்
நம்முடைய வாழ்வு கெட்டு போகாமலும் மற்றோடைய வாழ்விலே சுவையிட்டக்கூடிய ஒரு புனிதமான ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியை கேட்டு இருந்த நற்கனை ஆண்டோடு அந்த நாளில் உருக்கமாக ஜிபிக்கலாமா? கதறி கதறி அழுகிறேன், காரணங்கள் ஆயிரமே, மனது நொந்து போகிறேன், கண்ணீர் சிந்தி அழைக்கிறேன். ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே ஆசுவதிங்க, ஆண்டவரே நம்மையே ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜிபிக்கலாமா? கதறி கதறி அழுகிறேன், காரணமாயிரம். கதறி கதறி அழுகிறேன், காரணமாயிரம், மனசு நொந்து போகிறேன், கண்ணீர் சிந்தி அழுகிறேன். இயேசுவே, கண்ணீர் சிந்தி அழுகிறேன். ஐயனே, நான் கதறி கதறி அழுகிறேன். ஆமாண்டவரே, கதறி கதறி அழுகின்றேன். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி ஆண்டவரே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என் வேதனை, உங்களுக்கு தெரியும் என் கஷ்டம், உங்களுக்கு தெரியும் என் பிரச்சனை, உங்களுக்கு தெரியும். மத்திய நட்சத்திரம் 18:3-5 நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீங்க. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தம்மை தாழ்த்தி கொள்ளுவர விண்ணரசில மிகப்பெரியவர் ஆவார். இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை ஏற்பேரா ஏற்றுக்கொள்ளுவர், எவரும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமாண்டவரே, பிள்ளைகளுடைய மாண்பை நாங்கள் உயர்த்தனோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே குழந்தைகளை குறிப்பா ஏதோ விதத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையால தொழில் செய்கிற இந்த குழந்தை தொழிலாளர்களுக்காக சிறப்பாக செமிப்போம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே உடலில் நோய் உண்டு, மனத்திலும் சோர்வுண்டு. உடலில் நோய் உண்டு, மனத்திலும் சோர்வுண்டு. குடும்பத்தின் பாரம் என்னை அடுத்திடுதே, தாங்க முடியவில்லையே. இயேசுவே, இயேசுவே, கூவி அழைக்கிறேன். ஐயனை கூவி அழைக்கிறேன். கதறி கதறி அழுகிறேன், கதறி கதறி அழுகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல தினக்கணி ஆண்டவர ஒவ்வொரு நாளும் கதறி கதறி அழுகிறேன். மனசு போகுது ஆண்டவரே, எனக்கு நீ ஆறு ஆண்டவரே, கண்ணீர் சிந்தி இந்த நேரத்தில் அழைக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மத்திய நட்சத்திரம் 18:6-7 என் மீது நம்பிக்கை கொண்ட இந்த சிறுவுள்ள எவரையாவது பாபத்தில் விளச்சியுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி தூங்கிவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவளுக்கு நல்லது. ஐயோ, பாபத்தில் விளச்சி அவருக்கு உலக கேடு, பாபத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, அதற்கு காரணமா இருப்பவருக்கு கேடு. ஆண்டவரே ஆசுவதை ஆண்டவரே, இந்த சிறியுள் ஒருவர் கூட நிறைய தவறி போக கூடாது என்பதை உங்களுடைய விண்ணக தந்தை திருவிழம் ஆண்டவரே, இது அவங்களுடைய திருவிழம் ஆண்டவரே. குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ நற்கனி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். காரணங்கள் ஆயிரம், மனம் விட்டு அழுகிறேன், கண்ணீர் சிந்தி அழைக்கிறேன். வாரும் தேவனே, ஆறுதல் தாரும் தெய்வமே, தெய்வமே. திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி
அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.